ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டிவியில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் டிவியோட சீரியலில் வந்து அறிமுகமாக போகிறாங்க. அதை பற்றி ஒரு தகவலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரசிகர்களாக வந்து பாராட்டப்பட்ட ஒரு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இவர் திடீர்னு இப்படி இப்படி இந்த முடிவெடுத்து விட்டார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. அது வேறு யாருமே இல்லை, எதிர்நீச்சல் சீரியலில் வசு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கும் வந்து வைஷ்ணவி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாக எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் மனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 400 எபிசோடை கலந்து வந்து கடந்து சக்ஸஸாக போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த கேரக்டரில் உருவாக வந்து நடிகை வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வசு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனனியோட நெருங்கிய தோழியாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர நேரங்கள்லாம் இவங்க தான் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வர நேரத்துக்கு ஒரு நல்ல தோழியாகவும் வந்து இப்போ மட்டும் இல்லாமல் கொனை சேர்ந்த தைரியமாக கேள்வி கேட்டு ஒரு தைரியமாக பெண்ணாக இருக்காங்க. இவங்க பற்றி எதிர்நீச்ச சீரியலில் ஜனனிக்கு எப்போல்லாம் பெச்சு வருதோ அப்போல்லாம் ஃபஸ்ட்டாக அங்கே வருது வசுவாக தான் இருக்கும். இதனால் ஜனனிக்கு இருக்கிற ரசிகர்கள் அதிகமாக வசுவுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலை விஜய் டிவியில் வந்து விரைவில் ஒளிபரப்பாக கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் வந்து ஒளிபரப்பாகப்பது எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து முழு ஹீரோயினாக நடிக்க வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு. இது நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் ரங்கராமன் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஹீரோயின் நடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த சீரியலில் வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க, ஒருவேளை இவருக்கு ஜோடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, விஜய் டிவியில் ஒளிபரப்பு கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியலில் பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலோட எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா இவங்களும் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் டிவி சீரியல் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். சன் டிவி சீரியலுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் இருக்கிற சீரியல் அப்படின்னா அது விஜய் டிவி சீரியல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாக்கியலட்சுமி சீரியல், பாரதி கண்ணம்மா சீரியல் இப்படி வந்து சீரியல் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதனுடைய ஷூட்டிங்கில் நடக்க ஸ்பாட்டில் இருக்க படங்கள்லாம் வந்து நிறைய வந்து இப்போ வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் இப்போ வந்து ஷூட்டிங் ஷாட்டில் நடக்கிற நிறைய வந்து பார்த்திங்கன்னா படங்கள்லாம் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே எந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் வந்து போடுவாங்க. இப்போ முடிய போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் சரஸ்வதி அப்படிங்கிற சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா காற்றுக்கண்ணவேலி அப்படிங்கிற சீரியல் இருக்கும். காற்றுக்கண்ணவேலி சீரியல் அப்படி போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி ஆகும். அதனால் ஈவினிங் நேரத்தில் தான் இந்த ஒரு சீரியலை ஒளிபரப்பாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, மக்கள் எதிர்பார்க்குற சீரியல் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. கிழக்கு வாசல் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியாக நடிக்கிற வெங்கட் நடிக்கிறாரு. அதனாலே மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை வந்து பாண்டியன்ஸ்வர் வந்து இன்னும் 2 மாதத்தில் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பாண்டியன்ஸ்வர் முடிஞ்சு அந்த நேரத்தில் கூட கிழக்கு வாசல் வந்து ஒளிபரப்பப்படலாம். அதனால் ஹீரோயின் இவங்களாக இருக்கும் அப்படின்னு மக்கள். இது எப்படி இருந்தாலும் சரி, கிழக்கு வாசல் அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் வந்து ஹீரோயினாக இருப்பாங்கன்னு இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.